முக்கியமாக தென்னமரத்து கூடக்கூடாது. ஏன்னா தென்னமரம் எங்கள் ஊருக்குள்ள நானும் நண்பர் வீட்டில் போய் நின்று பேசிகிட்டு இருந்தேங்க. 10-30 வருஷத்து மரம் சரிங்களா, நல்லா காய்ச்சிட்டு இருந்த மரம். பேசிகிட்டு இருக்கும்போது தன்னாலேயே தொப்புன்னு விழுந்துருதுங்க. நல்ல மரம், நல்லா செழிப்பாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தா துவைக்கிற கல் கீழே போட்டு துவைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி உள்ள தேங்காய் முளைச்சி ஒரு ரெண்டு இலை வந்ததுக்கப்புறம் வெட்டினோம்னா உள்ளே ஃபுல்லாக அந்த பனை இது தென்னை பூ இருக்குங்க. ஓகே சார். அந்த தென்னம்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசுமை விவசாய உலகம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவீந்திரன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மோகன்ராஜ் சார்கிட்ட இந்த கேள்வி தான் கேட்க போகிறோம். தென்னையில் கூடுதல் வருமானம் பெறுவது எப்படி, எப்படியெல்லாம் மதிப்பு கூட்டி கூடுதல் வருமானம் பெறலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொக்கோ மார்ட்னு ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷன் தென்னை விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்காக இலவசமான ஒரு சேவை செஞ்சு வராங்க. அதாவது தேங்காய் மற்றும் தேங்காய் சார்ந்த பொருட்களை இந்த அப்ளிகேஷன் மூலமாக போஸ்ட் போட்டு இலவசமாக வாங்கிக்கலாம், விற்றுக்கலாம். அதிலிருந்து நம்ம காண்டாக்ட் நம்பர் எடுத்து நம்ம பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக தேங்காய், மட்டை, இளநீ, கொப்பரை தேங்காய், தென்னங்கன்று, மஜ்ஜி நார், தொட்டி, சிரட்டை, அதுக்கப்புறம் சீமார், இந்த மாதிரி நீங்கள் விதவிதமாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ, என்னென்ன விற்பனை செய்கிறீங்களோ, ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு தேவையினாவோ அதை நீங்கள் இந்த அப்ளிகேஷன் மூலமாக கான்டாக்ட் எடுத்து வாங்கிக்கலாம். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேங்காய் சார்ந்த பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டாவோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பயன்படும். உங்கள் பக்கத்தில் யாரெல்லாம் இந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்களோ அவங்க கான்டாக்ட் நம்பரை எடுத்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்பேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சார் வணக்கம். நம்ம சேனலுக்காக தொடர்ந்து பல வீடியோ கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. சார் இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து தேங்காயில் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனை வருதுங்கிறாரு. ஃபோட்டோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். இது எதனால் வருது, இது எப்படி சால்வ் பண்ணுறது? அதாவது இந்த மாதிரி வர்றதெல்லாம் வந்து சத்து குறைபாடு தானுங்க. அதாவது தென்னைக்கு முக்கியமான தேவை வந்து போரான் சத்து. போரான் வந்து எருக்களம் செடியில் இருக்குது. எருக்களை வந்து கஷாயமாக பண்ணியும் முடியல. அதாவது எருக்களை வந்து ஊற போட்டுங்க. ஓகே. கஷாயமாட்டா பண்ணியும் மரத்துக்கு கொடுக்கல. இல்லைனா வந்து மரத்துக்கு எவ்வளோ ஊற்றலாங்க சார்? அது எவ்வளோ வேணாலும் ஊற்றலாங்க. மண்ணுக்கு கொடுக்கும்போது எவ்வளோ வேணாலும் கொடுக்கல. இல்லைனா வந்து எருக்களை வந்து ஒரு 2 கட்டு 3 கட்டுங்க. இந்த சைஸ் கட்டு வந்து ஒரு 3 கட்டு வருஷத்தில் எருக்கு மரத்துலேருந்து 4 அடி தள்ளி குழியை வெட்டி உள்ளே போட்டு 2 செட்டி எருவும் போட்டு ஒரு 1 கிலோ வேப்ப முன்னாக்கும் போட்டு மூடிட்டிங்கன்னா இந்த சுறுசுறுப்பாக வர்றது, காய் வந்து ரொம்ப சூம்பி போன மாதிரி வர்றதெல்லாம் சரியாயிருமுங்க. முக்கியமாக தலைச்சத்து தான் மரங்களுக்கு தேவையே, தலைச்சத்துங்க. ஆனால் வந்து தென்னை ஓலையில் வந்து மற்ற மரங்கள் எல்லாமே வந்து இலையை கொட்டி அது தலைச்சத்தை வந்து உருவாக்கிக்குது. ஃபாரஸ்ட்லேயெல்லாம் எல்லா மரமுமே தென்னை மரத்து ஓலையை வந்து நம்ம வெளியே எடுத்து போட்டுறோம். அதைவாது வெட்டி உள்ள போட்டால் கூட ஆகு. இருந்தாலும் எருக்களை போடுங்க, எருக்களை போடுங்க. வேப்பம் புண்ணாக்கு இல்லைனா வேப்ப இலையும் வெட்டி போடலாங்க. வேப்பலை இருந்ததுன்னா எருக்களை இலையோட வேப்பலையும் வெட்டி வருஷருக்கா மூடிட்டோம்னாலே இந்த பிரச்சனை வெட்டி போட்டு முடியலாம். கத்தாழை வெட்டி போட வேண்டியதுலையும் கத்தாழை சுற்றி நட்டுறலாங்க. நட்டிட்டு அப்பப்போ அதுவும் அப்புறம் நிறைய ஆகிடுதுன்னா அந்த குழியை தோண்டும் போது கத்தாழை அப்படியே முழுசை எடுத்து உள்ள போட்டு மூடிடலாங்க. எல்லாம் மக்கி நல்லா இந்த பிரச்சனைகளை போயிருமுங்க. சார் ஒருத்தர் சார் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. என் வீட்டில் உள்ள தென்னை மரம் ஒன்று கடந்த தென்னை மரம் ஒன்று கடந்த 1 வருடமாக காய்த்து கொண்டு இருக்கு. அதில் சில மரத்தில் உள்ள சில காய்களை வெட்டினால் உள்ளே தண்ணீர் மற்றும் தேங்காய் எதுவுமே இல்லை, வெறும் ஓடு மட்டும் கருப்பாக இருக்கிறது, சில அழுகி போகிறது, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு வந்து தண்ணி எச்சு மூடக்கூடாதுங்க மரத்துக்கு. தண்ணி எச்சா விட்டாலும் பிரச்சனை தான். அந்த துவைக்கிற தண்ணி அந்த மாதிரி தண்ணியெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கும் வந்து எருக்களை வெட்டி போடுங்க, அதே ரெடியாகுங்க. எல்லாமே சத்து குறைபாடுகள் தேனுங்க. அதாவது வந்து மண் காற்று தண்ணி கெட்டு போச்சு, அதை வளப்படுத்தணும். அப்போ வந்து மண்ணை வளப்படுத்துறதுக்கு அதுதான் வழி. தண்ணி வந்து இந்த சோப்பு தண்ணி, கழுவுற தண்ணி, இதுகளையெல்லாம் விடாதீங்க மரத்துக்கு. அதை முக்கியமாக தென்னமரத்துக்கு விடக்கூடாது. ஏன்னா தென்னமரம் எங்கள் ஊருக்குள்ள நானும் நண்பர் வீட்டில் போய் நின்று பேசிகிட்டு இருந்தேங்க. 10-30 வருஷத்து மரம் சரிங்களா, நல்லா காய்ச்சிட்டு இருந்த மரம். பேசிகிட்டு இருக்கும்போது தன்னாலேயே தொப்புன்னு விழுந்துருதுங்க. நல்ல மரம், நல்லா செழிப்பாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தா துவைக்கிற கல் கீழே போட்டு துவைச்சிட்டு இருந்தாங்க. ஓகே. அந்த சோப்பு துவைக்கிற சோப்பு வந்து சுண்ணாம்புது, எனக்கு வேறு தின்னு ஓடுமில்ல, அப்படியே வேறு தின்னு மரம் வேறோடு விழுந்துருதுங்க. அதனால தான் வந்து இந்த துவைக்கிற தண்ணியெல்லாம் தென்னை மரத்துக்கு கொடுக்கக்கூடாது, வாழை மரம் வச்சு அதுக்கு கொடுக்கலாங்க. ஸோ இந்த வீடியோவில் தென்னையில் வந்து மதிப்பு கூட்டி கூடுதல் வருமானம் பெறுறது எப்படின்னு சொல்லுங்கள் சார். இன்றைக்கும் கூட நீங்கள் வீடியோ எடுத்தீங்களா? அதையா தேங்காய் அறுத்துட்டு இருக்குதுங்க. நான் வந்து ஹேர் ஆயில் பண்ணிகிட்ருக்குறோம். ஹேர் ஆயில் வந்து 1 லிட்டர் 1000 ரூபா. ஓகே. ரெண்டாவது வந்து ஹேர் ஆயிலெலாம் என்னங்க சார்? மூலிகைலாம் போட்டு ஹேர் ஆயில் பண்ணிகிட்ருக்குறோமுங்க. அப்புறம் வெர்ஜின் கோகனட் ஆயில் கேட்டாங்கன்னா அது பண்ணி கொடுப்போம். வெர்ஜின் கோகனட் ஆயில்னா அது எப்படி பண்ணுறதுங்க சார்? வெர்ஜின் கோகனட் ஆயில்னால் தேங்காய் உடைச்சிங்க, அடித்து பாலை புழிஞ்சு எடுத்து தேங்காய் பால் எடுத்து குளிர்காலமாக இருந்ததுன்னா வெளியிலேயே வச்சுக்கலாங்க. வெய்ய காலமாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் ஒரு நைட்டு வச்சிட்டோம்னா மேலே ஆட மாதிரி கட்டிக்கு அதை எடுத்து நம்ம சட்டியில் வச்சு காய்ச்சினோம்னா என்ன நேரம் காய வைக்கணுங்க சார்? நல்லா கொதிக்க விடணுமா? இல்லை கொதிக்க வெள்ள விடக்கூடாதுங்க. அதை வந்து அந்த
தண்ணி ஃபுல்லா dry ஆகி எண்ணெய் மட்டும் நிக்குங்க ஒரு அரை மணி நேரத்துல சிம்ல வச்சு காச்சோனே ரொம்ப எரியற குட்டம்னா கருகுன மாதிரி ஆகி கருக வாசம் வந்துரு அது நல்லா இருக்கும்ங்க இந்த குழந்தைகளுக்கு சாப்பாட்டல போட்டு பிசைஞ்சு கொடுக்கிறதுக்கு நாங்களே வீட்ல பாப்பாங்களுக்கு எல்லாம் அடிக்கடி அப்படி பண்ணி வெச்சிட்டு கொடுப்போம் ரெண்டாவது வந்து ஹேர் ஆயில் பண்ணிட்டு இருக்கறோம்ங்க ஓகேங்க சார் அப்படி வந்து வெர்ஜின் ஆயில்ல வெர்ஜின் ஆயில் எடுக்கிறதுக்கு எத்தனை தேங்காய் தேவைப்படும் 1 லிட்டர் அதாவது 1 கிலோ அது கரெக்ட்டா பாக்கலீங்க நம்மளது வந்து தேங்காய் வந்து சிறுசு பெருசா வருது ஆனா எப்படி இருந்தால் நல்ல கட்டுப்படி ஆகும்ங்க லிட்டர் 800 ரூபாய் கொடுக்கறோம் இல்லங்க போன வருஷம் 700 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா இந்த வருஷம் 800 ரூபாய் கேக்குறவங்களுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்குது நல்ல எப்படி இருந்தால் கூடுதல் வருவாய் தானுங்க இப்போ தேங்காயை வந்து நம்ம நார்மலா பருப்பு வந்து காய வச்சாட்டினா நமக்கு வந்து ஒரு புண்ணாக்குன்னு ஒன்று வரும் இதுல வந்து அந்த இதுதான சக்கதானம் வரும் அது என்ன பண்ணலாம் சார் அந்த சக்கையை கோழிக்கு தீவனமாக போட்டுருவோம் இல்லைங்க அப்படியே பாலை புழிஞ்சிட்டு சக்கையை எடுத்து கோழிக்கு தீவனமாக போட்டுருவோம் நாட்டுக்கோழி வச்சுருக்குறோமுங்க ரெண்டாவது வந்து ஆட்டிட்டு வர்ற புண்ணாக்கு இப்போ வந்து ஏர் ஆயிலாம் காய்ச்சி வைக்கிறோம் கோகனட் ஆயிலாம் கொடுத்துருவோமுங்க புண்ணாக்கு வந்து சேல் பண்ணுறதில்ல புண்ணாக்கு கொண்டு வந்து கோழிக்கு தீவனமாக போட்டுருவோம் கோழியினுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது ரெண்டாவது வந்து நான் கறியாக வெட்டி கொடுத்துட்ருக்கிறதுனால கறியும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குமுங்க இப்போ கொப்பரை தேங்காய் வருஷம் ஃபுல்லாக வந்து ரேட் இல்லை ஒரு சில டைம் ஏறுது ஒரு சில டைம் குறையுது அந்த மாதிரியான நாட்களில் அப்புறம் தேங்காய் விலையும் அப்படி தான் ரொம்ப ஏறுது அதுக்கப்புறம் குறையுது ஸோ அந்த மாதிரியான நாட்கள் தென்னையில் வருஷம் ஃபுல்லாக சீரான ஒரு நல்ல வருமானம் பெறுறது எப்படி அதாவது வந்துங்க நம்ம எல்லாம் இந்த 45 நாளைக்கு ஒரு வெட்டெல்லாம் வெட்டக்கூடாதுங்க ஒரு 60 நாள் தாண்டிடுவோம் 60 நாள் தாண்டி வெட்டோன்னு மரத்துக்கு வந்து 2 கொலைக்கு மேலே வெட்டக்கூடாதுங்க 3வது கொலையில வெட்டி விடக்கூடாது காய் ஸ்டாக் வைக்கிறதுக்கு தாங்காது அப்படி இருக்கும்போது நம்மளுக்கே அந்த விலை எப்போ ஏறுது இறங்குதுங்கிறது தெரியும் இல்லைங்க ஓகேங்க சார் வெயில் காலத்தில் வந்து தேங்காயினுடைய வரத்து அதிகமாக இருக்குது தேங்காய் மரத்துலேருந்து நிறைய பழுத்து உழுக தொடங்கு அப்போ வந்து விலை கம்மியாக இருக்குது அப்போ நல்லா அந்த 2 கொலையை வெட்டி ஸ்டாக் ஏற்றிடலாங்க ஓகேங்க சார் இல்லை உழுகிற காய் எடுத்து ஸ்டாக்கில் போட்டாலும் வருஷ கணக்கில் கிடக்கு ஓகே அப்போ அந்த ஒரு டைம் வந்து மழை காலம் இப்படியெல்லாம் வந்துடுதுன்னா கொப்பரையும் விலை ஏறுங்க தேங்காயும் விலை ஏறுங்க அப்படி நேரடியாக தேங்காயை ஸ்டாக் பண்ணி விற்கிறத நம்மளுக்கு பெஸ்ட்டு ஓகே பருப்பை யார் ஸ்டாக் பண்ணுறாங்கன்னா வியாபாரி ஸ்டாக் பண்ணுறாங்க அவங்க வந்து பல்காக பல டன்னு ஸ்டாக் பண்ணுறதுனால நேச்சுரலாக ஸ்டாக் பண்ணுறது சிரமம் ஓகே அதனால சல்பர் வச்சே தான் ஆவாங்க ஓகேங்க சார் நம்ம இயற்கை முறையில் பருப்பை வந்து ஸ்டாக் வைக்க முடியாதா இல்லைங்க குறைவாக இருந்தால் வச்சிடலாங்க அப்பப்போ வெயில் அடிக்கிறனால வெளியே எடுத்து காய போட்டு எடுத்தெடுத்து வச்சுக்க வேண்டியது தான் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வழி ஏன்னா காய வச்சு ஆகணும் குப்புன்னு எதையும் போட்டு மூடி வச்சா இயற்கையான பொருள் எல்லாமே அப்படித்தானுங்க அது வண்டுவர் இல்லைன்னா பூசணம் கட்டு அதனால் அப்பப்போ எடுத்து காய வச்சு வச்சுக்கலாம் நம்ம தேங்காயாகவே வச்சுக்கலாங்க விவசாயிகள் வந்து தேங்காயாகவே மட்டை வாங்காமல் அப்படியே மட்டை உரிக்காமல் போட்டு வச்சுக்கலாங்க 6 மாதம் இருந்தாலும் அப்படியே கிடக்குங்க இப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி போட்டதுங்க இந்த காய் எடுத்து அப்படியே ஒரு 500 காய் நம்ம ஏர் ஆயிலுக்கு ரெடி பண்ணுறதுக்காக ஆட்டுறதுக்கு காய போட்டேன் இன்னொரு 1.5 மாதம் கழிச்சு தான் கொண்டு போய் ஆட்டும் 1.5 மாதம் 2 மாதம் அப்படி ஆகி தான் காய்ச்சோம் எண்ணெய் வந்து நல்லா மனமாக குவாலிட்டியாக இருக்குங்க அந்த தேங்காய் தண்ணி தேங்காயில் இறங்கி நல்லாயிருக்கு இப்படியே விட்டுருவணுங்க இதை வந்து நல்லா சலசலன்னு தண்ணி ஆடுற காயை மட்டும்தான் எடுத்து போட்டு ஸ்டாக் வைப்போம் சும்மா அரைக்காய் முக்கா காயெல்லாம் வெட்டி ஸ்டாக் வச்சோம்னா அழுகல் வந்துடுமுங்க அது குவாலிட்டி வராது இதில் நல்லா சலசலம் தண்ணியானா இதை வந்து வியாபாரி கொடுத்தது 4500 காய் இதில் சின்ன காய் பிரித்து எடுத்து போட்டோமுங்க சரி நம்மளே உடச்சி ஏர் ஆயிலுக்கு எண்ணெய் ஆட்டிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டாக்கில் போட்டு விளையாடுறப்பும் விற்றுக்கலாம் அதேனுங்க அப்படி ஸ்டாக் பண்ணணும்னா நல்லா முத்துணுக்காயை மட்டும் வெட்டி விடணுமுங்க அப்புறம் அவசரத்தில் அரைக்காய் முக்கா காயெல்லாம் வெட்டி விட்டு ஸ்டாக்கெல்லாம் வச்சோம்னா காய் கெட்டு போகும் இது போக தேங்காயை வந்து இப்போ நிறைய பேர் வந்து ரெண்டாக வெட்டி அதாவது மட்டை வாங்க மட்டை உரிக்காமலே ரெண்டாக வெட்டி வந்து பருப்பை வந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரியான இது பண்ணுறக்கும் மட்டை எடுத்து தொட்டி எடுத்து அதிலிருந்து தேங்காய் எடுத்து கொப்பரை தேங்காய் காய்க்கிறதுக்கு என்ன ஒரு வித்தியாசம் சார் அதாவதுங்க இதில் இன்னும் மதிப்பு கூட்டு பண்ணலாம் எனக்கு நேரம் இல்லைங்க இப்போ வந்து நம்ம பெரிய சிரட்டை எடுத்துட்டோம்னா அந்த டீ கப்பு அந்த மாதிரி கப்பெல்லாம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் கூட ஆகுது நிறையா வீடியோலாம் போட்டிருப்பாங்க பார்ப்பீங்க அதுக்கு நேரம் இல்லை அப்போது மட்டை உரிச்சிட்டோம்னா மட்டை வந்து ஹோட்டல் கடைக்காரனுக்கு கொடுத்துடலாம் 1 ரூபா 1.5 ரூபாய்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாம்மாங்க தேங்காய் இப்போ தேங்காய் மஞ்சி வந்து உங்களுக்கு கோழி பண்ணக்குள்ளே கொட்டுறது வந்து ஒரு லோடுக்கு 25,000 ரூபாய்ங்க அந்த ஒன்றுக்காகாத ஒரு காலத்தில் கொண்டு போய் அதை வெளியே கொட்டிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது வந்து இன்றைக்கி ஒரு லோடு வந்து 25,000 ரூபாய்க்கு போகுது கொண்டு வந்து கோழி பண்ணைக்கு இறக்குன்னு ஒரு லோடு 25,000 ரூபா அந்த சிரட்டையெல்லாம் வந்து ஒரு காலத்தில் அது அதுவும் சும்மா தான் கிடந்ததுங்க அது வந்து இப்போ கரியா பண்ணி கார்பன்கெல்லாம் போயிட்டுருக்குது கார்பன் பண்ணுறாங்க அது அதுக்கு போகுதுங்க தொட்டி நல்ல ரேட்டுக்கு போகு மட்டனையும் நல்ல ரேட்டுக்கு போங்க முடிஞ்சால் அதையும் மதிப்பு கூட்டில் சிரட்டையெல்லாம் தேங்காய் தொட்டியெல்லாம் வந்துங்க நிறைய கைவினைப் பொருட்கள்லாம் பண்ணுறாங்க ஓகே அது டைம் இருக்கிறவங்க அதுவும் பண்ணலாம் ஓகேங்க சார் சார் இது போக தேங்காயில் எப்படி கூடுதல் வருமானம் பார்க்கலாம்
கூடுதல் வருவாய்ங்கிறதுல விட ஒவ்வொரு நான் வந்து தேங்காய் முளைக்கு போட்டு வெட்டி பாப்பாங்களுக்கு அந்த தேங்காய் பூ கொடுக்குறதுங்க. ஓகே. இப்போ இந்த பனங்கொட்டை முளைச்சோடனே வெட்டின உள்ள சீம்பு வருது இல்லைங்க? ஆமாம் சார். அதே மாதிரி உள்ள தேங்காய் முளைச்சு ஒரு ரெண்டு இலை வந்ததுக்கப்புறம் வெட்டினோம்னா உள்ள ஃபுல்லாக அந்த பனம் இது தென்னை பூ இருக்குங்க. ஓகே சார். அந்த தென்னம்பூ வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லா தானியத்தையும் எப்படி முளைக்கட்டி சாப்பிட்டா நல்லதோ அதே மாதிரி அந்த தேங்காயும் வந்து முளைக்கட்டி சாப்பிட்றேன். ஓகே. அப்போ வந்து அது உடம்புக்கு நல்லது. அதுவும் வந்து நம்ம இந்த வீடியோவில் போட்டோம்னாவே வந்து நிறைய பேர் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கடையில் விற்கிற அதை இதையும் வாங்கி குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து உடம்பு கெட்டு போகிறதுக்கு இது வந்து ஒரு சத்தான ஸ்நாக்ஸ். ஓகேங்க சார். இப்போ தேங்காய் பூ வந்து எப்படி தயார் பண்ணுறது, அது கொஞ்சம் அதுக்கான ப்ராசஸ் சொல்லுங்கள். தேங்காய் பூ தயார் பண்ணோன்னா நல்லா நெத்துக்காயை எடுத்து தென்னங்கண்ணுக்கு முளைக்கு போடுற மாதிரியே முளைக்கு போட்டு. ஓகேங்க சார். ஒரு ரெண்டு இலை வந்தோடனே ஒரு 4-6 மாதம் அப்படி வர வர புடிங்க எடுத்து அப்படியே மட்டை உரித்து அப்படியே அந்த தென்னையினுடைய அந்த செடியை வந்து தென்னங்கண்ணை வந்து பிச்சு போட்டு பார்சல் கூட அப்படியே அனுப்பிச்சிடலாங்க. 2-3 நாள் போய் சேர வரைக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா நாத்துலேயுமே அந்த மாதிரி தேங்காய் பூ இருக்குமா? ஏதாவது 100-1-2 வராமல் போகுங்க. அதை எடுத்து ஆடி பார்த்து உள்ள தண்ணி சலசலன்னு ஆடிச்சுனாவே வந்து அழுகல் வந்துடுதுன்னு அர்த்தம். அந்த தென்னை கண்ணுமே வந்து வளமாக இருக்காது. ஓகே. நல்ல வளமான கண்ணு வந்து உள்ள பூவோட தான் இருக்குங்க. ஓகேங்க சார். அந்த அழுகல் வந்துருச்சுன்னா அதை வந்து தென்னங்கண்ணுக்கும் யூஸ் பண்ண முடியாது. அந்த கண்ணே வச்சாலுமே ஒன்றும் நல்லா வராதுங்க. ஓகேங்க சார். நல்லா வர்றது இல்லைங்க. ஓகேங்க சார். இப்போ வந்து தென்னை வந்து நாற்று நடுறப்பவே வந்து நல்லா தண்ணி மாதிரி ஆடிச்சுன்னா அந்த மரத்தை நம்ம வைக்கவே வேண்டாங்கிறீங்க? இல்லைங்க, நல்லா நாற்று பண்ணக்காரங்க வந்து அந்த சலசலம் ஆடிச்சுன்னா கண்ணையவே நம்மக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அதில் ஈல்டு எடுக்க முடியாது. இல்லை, என்னதான் இருந்தாலும் அந்த நலங்கின புல்லு நலங்கின புல்லு தானுங்க. நம்ம மனுஷன்லேயும் அப்படி தானே, ஆடு மாடு கோழி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறேன். அந்த கோழி கொஞ்சம் 1-2 இதாக போயிடுதுன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே தேராமையாக தானே இருக்குதுங்க. அதே மாதிரி தான் இதுமே. ஓகே சார். இப்போ ஹேர் ஆயில் காத்துறதா சொன்னீங்க, ஹேர் ஆயில் வந்து என்னென்ன மூலிகைலாம் போடுவீங்க? இப்போ இது நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கிற ஹேர் ஆயிலுங்க. இதில் வந்து மருதாணி, கருவேப்பிலை, கீழாநெல்லி, அம்மான் பச்சரிசி, வெள்ளைக்கரிசாலை, மஞ்சள் கரிசாலை, பொடுதலை, செம்பருத்தி, இந்த மாதிரி ஒரு 30 வகையான மூலிகை போட்டிருக்கிறோமுங்க. அது எங்கள் சேனலில் போடும்போது அந்த அது வீடியோவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதனுடைய லிங்க் இதில் கீழே போடுறோம், பார்த்துக்குங்க. இது வந்து நான் லிட்ரு வந்து 800 ரூபாய்னு கொடுத்துட்ருக்கேனுங்க. நல்ல மூவிங்காக இருக்குது. இப்போ இந்த எண்ணெய் வந்து இளஞ்சூட்டில் தான் காய்ச்சணுமுங்க. காய்ச்சி வெயிலில் வந்து ஒரு 4-5 நாளைக்கு வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த குவாலிட்டி நம்மளுக்கு வருமுங்க. இதில் பார்த்தா உள்ள எல்லாமே உங்களுக்கு இருக்கிறது தெரியுது. அப்புறம் வெட்டி வேறுங்க. பன்னீர் ரோஜாப்பூ நம்ம செடியிலேயே இருக்குது, அதையவே பொறிச்சு போட்டுருவோம். மனதுக்கு மயிலம்பூ, அருகம்புல் எல்லாமே போட்டிருக்குதுங்க. இது நல்லா வாங்கி தேய்ச்சவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. நீங்கள் இதுமே ஹேர் ஆயில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபார்முலாவில் பண்ணுங்கள். அவங்கவுங்களே நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, வீடியோவில் அதை பார்த்து ஒரு ஃபார்முலாவில் எடுத்து காய்ச்சுங்க. இது மதிப்பு கூட்டுக்கு கொடுக்குற பொருளில் நல்லாயிருக்கு. டின்னில் வச்சுருக்கிறத வந்து தேங்காய் எண்ணெய்ங்க ஆட்டி கொண்டாந்து அதுவும் ஒரு வாரம் காய வச்சு எடுத்த அனுப்புவோம். அது லிட்டர் 300 ரூபாய்னு கொடுத்துட்ருக்குறோமுங்க. சுத்தமாக நம்ம மரத்து தேங்காய் இயற்கையில் விளைஞ்சது ஒன்று. ரெண்டாவது வந்து சல்பர்கள் பொருள் எதுவும் வைக்காத சுத்தமான இயற்கை முறையில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதானுங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் ஒரு 10 சென்டில் அந்த மூலிகைலாம் வளர்த்திட்டீங்கன்னா, 10 சென்ட் இடத்துல மூலிகைலாம் வளர்த்துட்டோம்னா நம்மளே அடிக்கடி காய்ச்சி கொடுக்கறது கரெக்டாக இருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் மூலிகை தேடிட்டு இருக்க முடியாது, வெயில் காலத்துலையெல்லாம் அது கிடைக்காதுங்க. அப்போ அதுக்குண்டான மருதாணி, செம்பருத்தி, இதுங்க அவுரி, கரிசலாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு 10 சென்டில் போட்டு வளர்த்திட்டோம்னு வைங்க. அதை நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணி காய்ச்சி எடுத்துக்கலாங்க.